அனைவருக்கும் முதலிலே வணக்கம். இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பேசுபொருள் தமிழவனுடைய நாவல்களில் ஒன்றான முசல்பணி என்பதாகும். முசல்பணி நாவலை பற்றி, அது பற்றிய மனப்பதிவுகளை திறனாய்வு முறையிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருப்பத்தூர் தூய நெஞ்சக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்கள். முனைவர் ராஜா அவர்களையும் இந்த நிகழ்விலே இப்பொழுது வந்திருக்கிற முனைவர் முத்தையன், பேராசிரியர் ராஜாஜி, பேராசிரியர் யுவராஜா இவர்களை எல்லாம் முதலிலே வரவேற்கின்றேன். அதுபோலவே சற்று தாமதமானாலும் விரைவிலே வந்து இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய மற்ற நண்பர்களையும் முதலிலே நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திலே என்னுடைய உரையை முடித்துவிட்டு பின்னர் ராஜா அவர்கள் இந்த நூலை பற்றிய, இந்த நாவலை பற்றிய தன்னுடைய கருத்தை பதிவிடுவார்கள். தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் தொடங்கி சம்பாலா நாவல் வரை மொத்தம் 7 நாவல்கள் எழுதியுள்ளார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், சரித்திரத்தில் படிந்த நிழல்கள், ஜிகே எழுதிய மர்ம நாவல், பார்சாவில் ஒரு கடவுள், முசல்பணி, ஆடிப்பாவை போல, இறுதியாக சம்பாலா என்கின்ற நாவல். இந்த 7 நாவல்களையும் தமிழவனுடைய உற்பத்தி பொருளாக நாம் நினைக்கின்ற பொழுது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்திருக்கக்கூடிய நாவல்களையும் அதற்கு பின்னாலே ஒவ்வொரு காலகட்டமாக சார்ந்து வந்த நாவல்களையும் ஒப்பிடுகின்ற பொழுது 1970களிலே உலகமெங்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு தோற்றவியல் உடைசலை பொறுத்து தமிழ்நாட்டிலேயும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையானது உருவாகியது. அது அமைப்பு மொழியியல் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு புதிய வருவாயாக அல்லது புதிய ஒரு உள் புகக்கூடிய ஒரு தன்மையிலே அந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்தன. ஏற்கனவே நாம் வந்து வரலாற்று செய்திகளை சதாசிவ பண்டாரத்தார், கே பிள்ளை, பிடி சீனிவாச ஐயங்கார் இவர்களெல்லாம் வரலாற்றை பல்வேறு விதமான ஆதாரங்களுடைய அடிப்படையிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த பின்பலத்தை வைத்து கொண்டு பின்னாலே வந்திருக்கக்கூடிய கல்கி, சாண்டில்யன், அகிலன் போன்றவர்கள் வரலாற்று நாவல்கள் என்கின்ற ஒரு பெயரிலே ஒரு புதிய வகைமையை உருவாக்கினார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையான வரலாற்று நாவல் என்பதை ஜார்ஜ் லூக்காஸினுடைய ஹிஸ்டாரிக்கல் நாவல் என்கின்ற ஒரு நூலினுடைய அடிப்படையை வைத்து பார்த்தால்தான் இந்த கல்கி, சாண்டில்யன், அகிலன், பார்த்தசாரதி இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நாவல்களுடைய இடம் தமிழை பொறுத்தவரையில எங்கே இருக்கிறது என்பதை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வரலாற்று நாவல்களை அல்லது முதலிலே வரலாற்று செய்திகளை கட்டுரையாகவோ நூலாகவோ எழுதியிலிருந்து பின்னாலே வந்திருக்கக்கூடிய நாவலாசிரியர்கள் வரலாற்று நாவல்கள் என்கின்ற பெயரிலே எழுதினார்கள். ஏன் முதலிலே எனக்கு ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால்,
சதாசிவ பண்டாரத்தார் போலவோ அல்லது பி டி சீனிவாச ஐயங்கார் போலவோ வெறுமனே வரலாற்று கட்டுரைகளாக அல்லது வரலாற்று புத்தகங்களாக எழுதாமல் ஏன் வரலாற்று நாவல்களாக எழுத வேண்டும்? அப்படி பார்க்கிற பொழுதுதான் கல்கி போன்றவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நாவல்களிலே இருந்து தமிழவனுடைய ஏழு நாவல்களும் ஏதோ ஒரு உருவத்திலே தமிழக இந்திய உலக வரலாற்றை முழுவதும் கொண்டதாக இருக்கிறது. அந்த நாவல்களுக்கும் இந்த இவருடைய நாவல்களுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன என்பதையும் நாம் தொடர்ந்து வரக்கூடிய விவாதங்களிலே கண்டு அடைதல் வேண்டும். எனக்கு முதலாக எழுதக்கூடிய கேள்வி, முதலிலே வரலாற்று நூலாக எழுதியது போதாமல் ஏன் பொய்யான அல்லது போலியான வரலாற்று நாவல்களை கல்கி போன்றவர்கள் எழுத வேண்டும்? கல்கி போன்றவர்கள் எழுதிய வரலாற்று நாவல்களிலிருந்து முழுவதுமாக மாறுபட்டு அது வேறொரு வடிவத்திற்கு மாற்றி அது உருவகங்களாக படிமங்களாக குறியீடுகளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாக ஏன் உருவாக்க வேண்டும்? இந்த கேள்வி எனக்கு முதலிலே தோன்றுகிறது. வரலாற்று நூல் அல்லது கட்டுரை, பின்னாலே வந்திருக்கக்கூடிய கல்கி போன்றவருடைய நாவல்கள் ஒரு விதமான நாங்கள் உள்ளதை உள்ளபடி அல்லது யதார்த்த தன்மையிலே வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலிருந்து முழுவதுமாக மாறி அதே வரலாற்று செய்திகளைத்தான் பல்வேறு விதமான பரிமாணங்களோடு தமிழவன் போன்றவர்கள் ஏன் எழுத வேண்டும், இதனால் படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு என்ன விதமான ஒரு உத்வேகம் அல்லது என்ன விதமான ஒரு விளைவு அல்லது என்ன விதமான ஒரு பயன் ஏற்படும் என்பதையும் நாம் அடுத்து ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இது மாதிரியான கேள்விகள் ஏற்கனவே நாம் சம்பாலா நாவலை பற்றி விவாதித்து விட்டோம், ஆடிப்பாவை போல நாவலையும் விவாதித்து விட்டோம். இப்பொழுது நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய நாவல் முசல் பணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல். அடுத்த வாரம் ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் ராஜாஜி அவர்கள் ஜி கே எழுதிய மர்ம நாவலையும் உம்பட்டோ ஈகோ எழுதிய த நேம் ஆஃப் த ரோசஸ் என்று சொல்லக்கூடிய நாவலையும் ஒரு முன்னோட்டமாக நமக்கு ஒரு பார்வையாக தர இருக்கிறார்கள். அதுபோக ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், சரித்திரத்தில் படித்த நிழல்கள், இந்த மாதிரியான நாவல்கள் தான் பாக்கியாக இருக்கின்றது. ஆகவே வருகின்ற வாரங்களில் எல்லாம் தமிழவனுடைய நாவல்களை நாம் முன்வைத்து உரையாடுகிற பொழுது முதலாவதாக எழக்கூடிய கேள்வி, ஏன் வரலாற்று கட்டுரையாக வரலாற்று நூலாக இல்லாமல் அல்லது கல்கி போன்றவர்கள் எழுதிய வரலாற்று நாவல்கள் மாதிரி இல்லாமல் படிமங்களோடும் உருவகங்களோடும் தமிழவன் சர்வதேச அளவிலே வரலாற்று செய்திகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதினமாக படைப்பதற்கு, அப்படி படைத்ததனால் வாசகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவு அல்லது என்ன மாதிரியான ஒரு பயன் உண்டாகியது என்கின்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டும். இந்த மாதிரியான படைப்புகள் வெறுமனே தத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய தத்துவத்தினுடைய அடிப்படையில் எழுந்தது என்று இது பற்றி பேசுவதற்கு யாருமே முன்வராமல் அது தத்துவம் சார்ந்தது என்று ஒதுக்கி விடுவார்கள். தத்துவம் என்பது ஏதோ தனியான ஒன்று அல்ல. தத்துவமும் இலக்கியம் கலை அல்லது வரலாறு இன்ன பிற அறிவியலோடும் கலையியலோடும் தொடர்புடைய ஒன்றுதான் தத்துவம். தத்துவம் என்பதை நாம் வாழக்கூடிய சூழலிலே வைத்து கொண்டு நாம் எதையோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கை மூலமாக தெரிந்து கொண்டதை அதற்கான காரண காரியங்களை விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதுதான் தத்துவங்கள் தோன்றுகின்றன. அப்ப தமிழவனுடைய நாவல்கள் பெரும்பாலும் உருவாவதற்கு அடிப்படை காரணமே நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இந்த அமைப்பும் அல்லது நாட்டினுடைய அமைப்பும் சமுதாயத்தினுடைய அமைப்பும் மொழியும் ஒன்றோடு ஒன்று இணைகிற பொழுது அதிலிருந்து ஒரு புதிய பார்வை தோன்றிய காரணத்தினாலே அந்த பின்புலத்தில் எப்படி திறனாய்வுகளை நாம் முன்வைத்தோமோ அது போலவே படைப்புகளிலேயும், அது கவிதையாக இருந்தாலும் சரிதான், நாவலாக இருந்தாலும் சரிதான், சிறுகதையாக இருந்தாலும் சரிதான், அந்த கண்ணோட்டமானது படைப்பு இலக்கியங்களிலேயும் வெளிப்படும் என்பதைத்தான் தமிழவனுடைய படைப்புகள் நமக்கு புலப்படுத்துகின்றன.
இரண்டு மிக முக்கியமான ஒன்று என்ன சொல்லியாச்சுன்னு சொன்னால், சசூரை நாம் பார்த்திருக்கிறோம், லெவிஸ்டாஸை பார்த்திருக்கிறோம், பின்னாலே ரோமன் யாக்கப்சனை பார்த்திருக்கிறோம், பார்த்தை பார்த்திருக்கிறோம், லெகான், ஃபூகோ, தெரிதா, இப்படி பல அமைப்பியல் சிந்தனையாளர்களையும் பின் அமைப்பியல் சிந்தனையாளர்களையும் அவருடைய கருத்தியல்களையும் நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி உள்வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அது இந்த அளவுக்கும் இந்த கூட்டத்திலே கூட ஒரு முக்கியமான அது செய்திருக்கக்கூடிய பணி என்னன்னு சொன்னால், ஆசிரியன் அல்லது படைப்பாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சற்றே நகர்த்தி விட்டு அந்த இடத்தில் வாசகன், படிக்கக்கூடிய வாசகன் அந்த மொழியாகிய எழுத்தின் மேல் இவன் தன்னுடைய மொழியாகிய ஒரு பயணத்தை மேற்கொள்கிறான். ஆகவே வாசக எதிர்வினை என்கின்ற ஒரு பெரிய கோட்பாடு அந்த பிரதியை படித்து முடித்தவுடனேயே இவனுக்குள் உள்வாங்கப்பட்டு இவனும் அதன் மேல் தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இந்த தமிழவனுடைய நாவல்கள் அல்லது தமிழனுடைய விமர்சனங்கள் எல்லாமே நமக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை என்ன கொண்டு வந்தது என்று சொன்னால், வாசக எதிர்வினை கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒன்று. இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே சங்க இலக்கியங்களாகட்டும் அல்லது திருக்குறளாகட்டும் பல உரையாசிரியர்கள் ஒரு வாசகராக நின்று கொண்டு அந்த திருக்குறள் பிரதியை பற்றிய தன்னுடைய மனப்போக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பின்புலத்திலேதான் வாசக எதிர்வினை என்பது ஒரு மிக முக்கியமான அமைப்பியலும் பின்னமைப்பியலும் தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்தியலாக நாம் கொள்கிற பொழுது, இந்த தமிழவனுடைய நாவல்கள் அவை பல்வேறு குரல்களை ஒலிக்கக்கூடியதாகவும் பல்வேறு குரல்களை இனம் காணக்கூடிய வாசகன் அவற்றை கண்டுபிடிக்கக்கூடியவனாகவும் உருவாவதற்கு தமிழவனுடைய நாவல்கள் பெரிதும் நமக்கு உதவியாக இருக்கின்றன. உதாரணமாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, நான் நாவலுக்கு உள்ளே செல்லவில்லை. இப்ப நாவலிலே வரக்கூடிய ஒரு அரசனுக்கு முகச்சவரம் செய்யக்கூடிய ஒரு பார்பர் ஒருவர் வருவார். அந்த பார்பருக்கும் இந்த நாவலில் வரக்கூடிய அரசனுக்கும் என்ன விதமான ஒரு உறவு தொடர்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, அரசன் அரசாணக்கூடிய ஒரு பிரதிநிதியாக பார்ப்போமே ஆனால், பார்பர் என்று சொல்லக்கூடிய அந்த முகச்சவரம் பண்ணக்கூடிய தொழிலாளியை வந்து அவரவருடைய மனநிலைக்கு ஏற்ப வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த முகச்சவரம் பண்ணக்கூடிய தொழிலாளியை வெவ்வேறு ரூபத்திலே பார்ப்பார்கள். உதாரணமாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், இலக்கியத்தை புதிதாக எழுதுவது எப்படி என்று இதே முசல்பணி பற்றிய பல்வேறுடைய கருத்துக்களை அடங்கிய ஒரு நூல் ஒன்றை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதிலே விமர்சகர் ஜமாலன் அவர்கள் சொன்ன கருத்து எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அதை மட்டும் அவர் சொன்ன மாதிரியே நான் சொல்லிக் கொள்கிறேன். பார்பர் என்பதை அவர் என்ன மாதிரியான அர்த்தத்திலே எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது 65களுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலும், அது அண்ணாவாக இருந்தாலும் சரிதான், கருணாநிதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்களாக இருந்தாலும் சரிதான், இவர்கள் எல்லோருமே வந்து ஏதோ ஒரு வகையில திரைப்படத்தோடு சினிமாவோடு தொடர்புடையவர்கள். ஆக திராவிட கட்சியினர் பெரும்பாலும் ஆட்சிக்கு வந்ததே இந்த சினிமா அல்லது நாடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தை கைவசப்படுத்தி கொண்டதனால்தான். அப்ப அங்க வெறுமனை நீங்க முக முடிநீக்கக்கூடிய தொழிலாளி என்கின்ற ஒரு அர்த்தத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல், ஜமாலன் சொல்கின்ற மாதிரி அது ஒப்பனைக்காரன் என்கின்ற ரீதியிலே அதற்கு நாம் ஒரு பொருள் கொள்ளலாம் என்கிறார். எப்படி அது நடிகையாகவோ நடிகராகவோ இருந்தாலும், மேக்கப் மேன் என்று சொல்லக்கூடிய ஒப்பனைக்காரனுடைய உதவி இல்லாமல் அந்த திரைப்படங்களிலே அவர்கள் அதிகமாக மிளிர முடியாது, ஒளிவு காட்ட முடியாது. ஆகவே இந்த திராவிட கட்சியினுடைய ஆளக்கூடியவர்களுக்கும்
அவர்கள் முகபாவனை ஒப்பனை செய்யக்கூடிய தன்மைக்கும் அந்த முதல் பகுதியிலேயே நாம் வந்து அந்த நாவலுடைய தளத்தை வேறொரு தளத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறோம். அதில் வரக்கூடிய அரசன் என்று சொல்லக்கூடியவன் ஆள வந்திருக்கக்கூடிய அல்லது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அது திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கலாம், அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கலாம், அல்லது மறுமலர்ச்சி, இப்படி நிறைய திராவிட கழகங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சினிமா என்று சொல்லக்கூடிய ஊடகத்தையும் அந்த ஊடகத்திலே தங்களுடைய முகம் மிளறக்கூடிய தன்மையிலே ஒப்பனைக்காரர்கள் என்கின்ற ஒருவருடைய உதவியை எவ்வளவு தூரம் அவர்கள் நம்பி நாடி இருக்கிறார்கள் என்பதையும் அந்த திராவிட கட்சிகளுடைய திராவிட ஆட்சியினுடைய ஒரு போக்கினை அந்த பகுதியானது சுட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் வாசக எதிர்வினரின் கோட்பாடு. அதாவது அரசன் பார்பர் என்று சொல்வதிலே ஒரு ஏக முகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை பொருள் தரக்கூடிய தன்மையிலே படைப்பாளியும் படைக்கவில்லை. அது படிக்கக்கூடிய வாசகன் என்ன சொல்கிறான், அது அரசன் முகச்சவரம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவரவருடைய மனோ இயல்புக்கு தகுந்தபடி அவர்களும் அதற்கு வேறொரு அர்த்தத்தை காண்பிக்கிறார்கள். இதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது நாம் எதுகாரும் பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைப்பியல் பின் அமைப்பியல் சிந்தனைகள் தான். இப்படி தமிழவனுடைய நாவல்கள் அவை அறிமுகப்படுத்தியது ஒரு புதிய தத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய கோட்பாடுகளை மட்டுமல்லாம வாசிக்கக்கூடிய வாசகனுக்கும் அதே மாதிரியான ஒரு திறன் திறமை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில அவரும் அதை பல குரல் ஒலிக்கக்கூடியதாக இவனும் பல குரலை கண்டடையக்கூடிய ஒருவனாக வாசகனும் இருக்கின்றான். இது ஒரு முன்னுரையாகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நாம் எல்லாவற்றையும் நாம் சொல்ல வேண்டாம். நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்கள் பேசுகின்ற பொழுதே, ராஜா பேசுகின்ற பொழுதே, அவரை பேசுகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் வருகிறது, அல்லது மேலும் இதை விரிவாக்கம் செய்வதற்கு ஏதாவது புதிய கருத்துக்களை சொல்ல முடியுமா என்பதை சற்று கூர்மையாகவே இந்த உரையை கவனித்து கொண்டு வாருங்கள். ஏனென்றால் வெறுமனே உரையா ஒருவருடைய உரை என்பது மட்டும் இல்லாமல் அது பலரும் சேர்ந்து கலந்துரையாடுகிற பொழுது அந்த பிரதியினுடைய மேன்மையானது இன்னும் அதிகமாக பலருக்கும் தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த உரையை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களையோ அல்லது மேலும் இதை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையிலே ஏதாவது புதிய செய்திகளையோ நீங்கள் உரை முடிந்த பின்னாலே சொல்ல வேண்டும். இதை நாம் ஒரு கலந்துரையாடலாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது திருப்பத்தூர் தூய நஞ்சக் கல்லூரி தமிழ்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்கள் முசல் பணி என்கின்ற இந்த நாவலை பற்றிய தன்னுடைய மனப்பதிவை அது குறித்த ஒரு விரிவாக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயாவுக்கும் அமைப்பினருக்கும் மற்ற தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முசற்பூனி நாவல் குறித்து விரிவானது இல்லை, ஐயா சொன்ன அடிப்படையில் சொன்ன ஒரு முன்னோட்டம்னு சொல்லலாம். அந்த முன்னோட்டத்தில் முதல்ல நான் எப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐயா பேசுறது கிளியரா இருக்குங்களா? மழை நீங்க எப்பவுமே ஒலி வாங்கி பக்கத்திலே வச்சுக்கிறீங்க, நல்லது கேக்கு, நல்லா கேக்குது. நன்றிங்க. ஐயா சொன்ன இலக்கியத்தை எழுதுவது எப்படி அப்படிங்கிறத சில கருத்துக்கள் வந்து இந்த முசல் பணியை ரீட் பண்ணி அவர் புத்தகமாக போட்டிருக்காங்க, அதை படிச்சிருக்கிறேன். அதில் சில கருத்துக்கள் இருக்கு, நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நாவல் வந்த வரலாறு, நாவல் தோற்றம் 1876 இந்த நாவல் நம்ம ஒரு வாரம் புரிஞ்சுக்கலாம். ஐயாவே முன்னாடி சில விஷயங்களை சொன்னாரு. ஆரம்ப காலத்தில் தொடக்க கட்ட நாவல், அதில் சீர்திருத்தம் கருத்துக்கள் இருந்தது. அப்புறம் ஒரு பிரச்சார நாவல் வந்ததை நம்ம பார்க்க முடியும், அதாவது திராவிட இயக்க பின்னணியில ஒரு பிரச்சாரம் சார்ந்த நாவல்கள், அப்புறம் அதிலேயே மார்க்சிய பின்னணி சார்ந்த நாவல்களும் உருவாகுது. 1960களில் நமக்கு நவீன நாவல்கள் தோற்றம் கொள்ள ஆரம்பிக்கின்றன. 50களுக்கு பின்னாடி 60களில் அப்பொழுதே ஜி நாகராஜன் போன்றவர்கள் விளிம்பு நிலை நாவல்களை எழுதுறாங்க, விளிம்பு நிலை சார்ந்த மக்கள் பதிவுகளை வந்து தொடக்கிறாங்க. அங்கு 1950களிலே கல்கி வரலாற்று புனைவுகள்லாம் எழுதுறாரு. 1980கள் வரும்போது பெண்ணிய
நாவல்கள் 1970களில் இருந்து ஆரம்பிக்குது, 80களுக்கு தீவிரம் அடையுது. அப்புறம் 90களுக்கு பிறகு தலித்திய நாவல்கள் தீவிரம் அடையுது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவை அனைத்து நாவல்களுமே, இப்ப நான் சொன்ன அனைத்து நாவல்களுமே தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நாவல்கள், ஆனால் வந்து தமிழ் தன்மை கொண்ட அல்லது தமிழ் ஓர்மை கொண்ட நாவல்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து எழுப்பிக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அப்ப தமிழ் தன்மை கொண்ட நாவல் எப்ப உருவாகுதுன்னா உலக எப்பொழுது ஏற்படுகிறது? ஆரம்ப காலத்தில் ஆங்கில நாவல் பற்றி மூவாம் முதற்கொண்டு மூன்றாக இருக்கு, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனாலுமே கூட உலக சிந்தனைகளோடு அறிவுசார் உரையாடலோடு உருவாகும் போது 1990களில் தலித்திய நாவல் தீவிரமடையும் போது தமிழனுடைய நாவல் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் நமக்கு கிடைக்கிறது, தீவிரமடையுது. அதாவது 90களுக்கு பிறகு. இப்ப ஒரு பக்கம் வந்து மொழி வேறு கருத்து வேறு என்ற வேறுபாட்டடிப்படையில் வளர்ந்து வரும் இலக்கிய நாவல் பிரதிகள், மொழியும் கருத்தும் வேறு வேறல்ல, மொழிதான் அனைத்தும் என்ற ஒரு தோற்றத்தின் பின்னணியில், அறிவு மையத்தின் பின்னணியில் உருவாகின்ற 90களில் உருவாகிற நாவல். இந்த அறிவு மையத்தின் பின்னணியில் உருவாகக்கூடிய நாவல் சம்பாலா வரைக்கும் நீண்டு கொண்டே வரதை பார்க்க முடியுது. தொடக்க காலத்துல எம்ஜி சுரேஷ் எழுதியிருக்காங்க, பிரேம் ரமேஷ் எழுதியிருக்காங்க, பல பேரும் பல முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்கு, அதுல தமிழனும் ஒரு அரசியல் பின்னணி அப்படிங்கிறது மட்டும். இப்ப முருகவேல் போன்ற பல பேர் எழுதுறாங்க, நமக்கு பா வெங்கடேசன் போன்றவர்கள் எழுதுறாங்க. ஆனாலுமே தமிழன் எழுத்து தனி ஒரு அரசியல் பின்னணியை கொண்டதை நம்ம நிறைய நாள் விவாதிச்சிருக்கோம். சரி, ஆனா அதே தலித் பெண்ணிய நாவல்கள் ஒரு கட்டத்துல தீவிர வாசிப்புக்கு இருந்தாலும் இப்ப தேக்க நிலையை அடையிறத நீங்க பார்க்க முடியும், நீங்களே பார்க்க முடியும். இன்னைக்கு தலித் நாவல்கள் என்ன எழுதுறது, புதுசா என்ன எழுதுன்னு தெரியாம ஒரு பழைய நிலையில எழுதியதையே எழுதக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பெண்ணிய நாவலும் அஸ் வெல் அஸ் அதே தான். இது என்ன காரணம்னா, அவங்க அந்த கருத்து திரும்ப திரும்ப அந்த கருத்தை பேசிட்டாங்க, பண்பாட்டு பதிவு செஞ்சுட்டாங்க, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கும் போது அவங்க அமைப்பியல் சிந்தனை உள்வாங்காத போது, மொழியில் மாற்றத்தை நிகழ்த்தாத போது அவர்கள் தேங்கி விடுகிறார்கள். தமிழவன் சம்பாலா வரைக்கும் பயணிக்க முடியுது. அவர் இன்னைக்கு இப்ப வந்து ஒரு சில பேர் அவரை வயதானவர் என்று கடந்து ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, அவர் இன்னைக்கு வயதானவர்களை கூட இன்னைக்கும் சம்பாலாவில் புதுமையான மொழி நடையை கொடுக்க முடியும். எப்படின்னா, அவர் மனசு அந்த சிந்தனையை அப்டேட் பண்றதுதான். சரி, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த நாவல் உருவான பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல் மனிதர்கள் நாவல் வந்து ஒரு மொழியியல் பின்னணியில, அமைப்பியல் பின்னணியில தமிழ் தன்மை, உலக சிந்தனையை உள்வாங்கினாலும் தமிழ் சிந்தனையில தமிழுடைய பண்பாட்டு தளத்துல ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்திய கதைகளா பாக்குறோம். தமிழ் ஓர்மையை கட்டமைக்கக்கூடிய கதைகளாகவும் அதை நம்ம பார்க்கறோம். இப்ப 2009க்கு பிறகு உருவான இந்த முசல் பணி வந்து அதுல இன்னொரு பரிணாமத்தை அடைகிறத பாக்குறோம். நம்ம வந்து எபிஸ்டிமாலஜிக்கல் பிரேக் அப்படின்னு ஆங்கிலத்துல நமக்கு சொல்லுவாங்க, அறிவு தோற்ற உடைசல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு நமக்கு இருக்கு. இந்த அறிவு தோற்ற உடைசலை நாவல்ல ஏற்படுத்தியதுன்னு நம்ம சொல்லணும்னா, மொழி வேறு கருத்து வேறு அப்படிங்கிற சிந்தனையை மாற்றி, மொழிதான் அனைத்துங்கிற பின்னணியில ஒரு அறிவு தோற்ற உடைசலை புனைவிலக்கியத்துல ஏற்படுத்தியவர் தமிழவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தமிழவனுடைய தொடர்ச்சியாக தான் எல்லா மாடர்ன் பின்னணி எழுத்தாளர்களும் வராங்க. அதுல 2009 இவரே ஒரு பிரேக் பண்ணிக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். 2009 முசல் பணியில ஒரு கம்ப்ரஸ்ன்னு சொல்லுவார் நித்தியன் திருவரசு சொல்லும் போது, நித்தியன் திருவரசு இந்த இலக்கிய பிரதி பிடிஎஃப்ல ஒரு இலக்கிய மொத்த இலக்கியத்தையும் போட்டு கம்ப்ரஸ் பண்ணோம்னா எப்படி வந்து அதனுடைய அளவு பரிமாணம் வந்து குறையுதோ அது போல இது கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு பிரதி அப்படின்னு சொல்லுவார். அது போல இதுல எல்லாத்துலயும் சில மாற்றங்களை தமிழ் ஓர்மையை வாசகன் எடுத்து கடத்தக்கூடிய மொழி நடையிலையும் அளவுலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நாவல். ஒரு இதுக்கு முன்னாடி வந்து வாசகில் ஒரு கடவுள் 400 பக்கம் நாவலா இருக்கலாம், ஆனா இந்த முசல் பணி வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு 100 பக்கம் நாவலா இருக்கு. ஆனா பேசப்பட்ட விஷயங்களுடைய கால பரிமாணம் அல்லது இடப்பரிமாணம் அல்லது நம்ம எழுத்து பரிமாணங்கிறது அது விரிந்த அளவுல போய்கொண்டே இருக்கக்கூடாது, ஒரு இன்ஃபினிட்டிவ். அது அதுக்கு காரணம் நாவல் ஒரு மூவிங்லேயே இருக்கிறது. நாவல் வந்து வந்து என்ன பண்ணுதுன்னா, தன்னை மூவிங்ல வச்சு மூமெண்ட்லயே வச்சுக்கு, அது தன்னை பின்னுக்கும் தள்ளல முன்னுக்கும் தள்ளல, காலம் இடத்தை தாண்டிய ஒரு மூமெண்ட்ல நாவல் தன்னை வச்சுக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பின்னணியில் இருக்கிற ஒரு நாவல் தமிழ் இத்தனை சொல்லையும் கருத்தையும் வேறுபடுத்தி எழுதுகிற ஏகப்பட்ட நாவல் எழுத்துக்கள் இருக்கும்போது
இவ்வளவு சிறுகதை எழுத்துக்கள் இருக்கும்போது, கவிதை எழுத்துக்கள் இருக்கும்போது தமிழினம் 2009 எவ்வாறு அழிக்கப்பட்டது, ஏன் அழிக்கப்பட்டது, எப்படி அழிக்கப்பட முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஏன்னா 2000, 2500, 3500 ஆண்டுகள பழமே பேசுகிற ஒரு இனம் எப்படி ஒரு ரொம்ப பிற்காலத்துல தோன்றிய ஒரு இனத்தால் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது, அடக்கி ஆள முடிகிறது, கொள்ளவும் முடிகிறது, கேட்க நாதி இல்லாமல் செய்யவும் முடிகிறது அப்படிங்கிற ஒரு 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 சிந்தனை தோற்றத்தின் பின்னணியில் உருவான ஒரு நாவல் தான் இந்த முசல் பணி அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஒரு அரசியல், ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பிரதிகள் எல்லாம் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பிரதிகள் பெரும்பாலும் அந்த கருத்து ரொம்ப அழுத்தி சொல்றேன், பெரும்பாலும் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பிரதிகள் இன்னும் சொல்ல போனா பிராமணிய தன்மையை வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் வைத்து கொண்டே தன்னுடைய இயங்கியலை வைத்து கொண்ட நாவல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய தொடர் பரிசோதனையில் முயற்சி இருக்கக்கூடிய நாவல் வரிசையில் முசல் பணியும் ஒன்று. நான் அப்படியே எரிச்சு தூய்மை வாத்த பேசல, அதனாலதான் சொல்றேன் தொடர் பிராக்டிஸ் இருக்கிற ஒரு நாவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த பின்னணியில இந்த நாவல் குறித்து முன்னோர்கள் மீன்ஸ்னா முன்னேயவர்கள் சொன்ன சில கருத்துக்களை நம்ம ஒரு ஷார்ட்டா முசல் பணி குறித்து அவங்க முதல்ல தேவதாஸ் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க, முக்கியமான கருத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் கடத்த விரும்புறேன். இலக்கியத்திலிருந்து இயற்கையில் இருந்து மட்டுமின்றி தர்க்கத்திலிருந்தும், ஏன் பொருளாதார வளர்ச்சி குறித்த குறிப்பிலிருந்தும் கூட கற்பனையை நீட்டிக்க இயலும் என்பது இப்பிரதியால் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லி சா தேவதாஸ் சொல்றாரு. நித்தா எழிலரசி என்ன சொல்றாங்கன்னா, பழந்தமிழ் இலக்கியத்தையும் தற்கால இலக்கியத்தையும் இணைக்கின்ற ஒரு பிரதி அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே அவங்களுடைய இன்னொரு கருத்து என்னன்னா, கதைக்குள் ஒரு உள் உயிரோட்டம் கண்டினியூட்டியா தொடருது அப்படின்னு ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஐயா சிவசையா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, மொழியை பின்புலமாக கொண்டு தமிழ் மக்களின் அவலங்களை உலகளாவிய நிலைக்கு கொண்டு போய் அவர்களின் அரசியல் கலாச்சாரங்களை முன்வைக்கிற பிரதி அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. நிதின் திருவரசு, நான் முன்னாடியே சொன்னேன், அதை பாருங்க, பிரதி படைப்பாளியின் இறுகிய பிடியிலிருந்து நழுவி வாசகனுக்கு ஒரு எலாஸ்டிக் போல், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எலாஸ்டிக் போல் தன்னைத்தானே வளைந்து கொடுத்தும் நெகிழ்ந்து கொடுத்தும் உருமாற்றிக் கொள்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் மேலும் புதிது புதிதாய் தன்னைத்தானே வளர்த்து கொள்கிற ஒரு பிரதி அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஜனகப்பிரியாங்கிறவங்க நாவல் காலம் வெளி மொழி இனம் கடந்தும் இயங்கக்கூடிய மொழி அமைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஜமாலன் உன்னுடைய ஐயா சொன்னாங்க, அவருடைய கருத்து ஒரு முக்கியமானது, கண்முன் நிகழும் வரலாறு தர்க்கம் தப்பியதாக மாறும்போது எழுதப்படும் கதையும் தாறுமாறாக தர்க்கம் தப்பிச் செல்வதன் ஒரு நுட்பமே இந்த நாவல் அப்படிங்கிறார். இந்த நாவல்ல ஏன் தொடர்ச்சி இல்லை, ஏன் தர்க்கம் இல்லை, அர்த்தம் இல்லை அப்படின்னு பல கேள்விகள் வைக்கப்படுது இல்ல, அதுக்கு இந்த பதில் வந்து பொருத்தமானதாக இருக்கும். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்ப நாவலும் அதை தீர்மானிக்கிறது. நாவல் களமும் எஸ் சண்முகத்தினுடைய ஒரு ரெண்டு கருத்து, அங்கங்கே அழிக்கப்பட்ட கோடுகளை கொண்ட நில வரைபடம் போன்றது இப்பிரதி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பொய்ப்பித்தல் தான், பொய்ப்பித்தல் பொய் அதுதான் கதையாடல் உத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கருத்து, அவருடைய கருத்து சண்முகத்தோட கருத்து, முசல் பணி நமது வாசிப்பை தாண்டியும் உயிரோடு இருப்பதாக தோன்றுகிறது, மீண்டும் முசல் பணியை அழைத்து கொண்டு பிரதிக்குள் பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதைக்குள்ள தெகிமோலாகிற ஒரு நாடு இருக்கு, அத்திரிகப்பான் ஒரு அரசன் இருக்கான், அவனுடைய மகள் தான் முசல் பணி. இந்த முசல் பணியை பாஞ்சு பேர் காதலிக்கிறாங்க, அந்த பாஞ்சு பேர் காதலிக்கிறவங்களும் ஆடைக்குள்ள வச்சுக்கிறான். அதுல ஒருத்த குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவனா இருப்பான், ஒருத்த நெய்தல் நிலத்தை சார்ந்தவனா இருப்பான், இன்னொருத்த வெள்ளி போல் முளைத்தவன், ஒருத்த இதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொருத்த, இதுக்குள்ள இந்த பாஞ்சு பேரை கடந்து இன்னொருத்த உள்ள வந்து நூலேணி உதவியோட இந்த பெண்ணும் எதிரில் இறந்து போடுறதாக இருக்கும். இதுதான் இந்த கதையில வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், இப்ப நேரம் நாவல்குள்ள வந்தேன், இன்னொரு 10 நிமிஷத்துல முக்கியமான விஷயத்துக்கு முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இப்ப முசல் பணி வந்து நாவல்ல, இந்த நாவல்ல களைத்து போடுதல், எல்லாவற்றையும் களைத்து போடுதலை ஒரு உத்தியாகவே
இந்த நாவல் நெடுகவும் தன்னை கையாண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல இந்த கலைத்து போடுதலுடைய பிளஸ் என்னன்னா, ஏற்கனவே நம்ம எழுதின மொழியினரையே திரும்ப எழுதும் போது அதிகாரம் எளிதில் அல்லது அது அதிகாரத்துக்கு வயப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒன்றாக மாறி போய்விடுகிறது. அது என்ன நீ புரட்சிகர கருத்தை பேசினாலும் அந்த மொழிநடை அதிகாரத்துக்கு உட்பட்டால் அது பழகி போன மொழிநடையாக இருக்கும் போது அதிகாரத்தால் ஈஸியாக கையகப்படுத்தி அதற்கு ஒரு மாற்று உரையாடலைகளை விடாமல் தடுத்து விட முடியல. அப்ப இங்க செய்ய வேண்டியது மொழியிலேயே மாற்றம். அதனாலதான் இவர் என்ன செய்யறாருன்னா, தலைப்பு, கதாபாத்திர விளக்கங்கள், கதாபாத்திர பெயர்கள், தொடர் அமைப்பு, உண்மை பொய்ங்கிறதெல்லாம் கலைத்து போன்றது, சேர்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறது, புதிய வகை தொடராட்சி தொடர் ஆட்சிகளை உருவாக்குவது, எதிர்மறை நேர்மறையெல்லாம் வந்து கலைத்து போன்றது, இப்படியான விஷயங்களை கதை நெடுகவுமே இருக்கு அப்படி நான் சொல்றேன். சில சான்றுகள் இப்ப தலைப்பு கலைத்து போடுறதுன்னா அதுல நீங்க நினைக்கிற ரெண்டுமே இருக்கும். சாதாரண இந்த நாவலோட இன்னொரு பிளேஸ் என்னன்னா, சாதாரண வாசகனுக்கு புரியக்கூடிய இடங்களும் இருக்கும், சீரியஸான வாசகனுக்கு வந்து தேவைப்படுற சில தீனியை கொடுக்கக்கூடிய இடங்களும் இருக்கும், அதை தாண்டி போகக்கூடிய இடங்களும் இருக்கும். இதுதான் அந்த நாவலுடைய சிறப்பு அம்சம். நீங்க சாதாரண வாசகனுக்கு புரியக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு, சாதாரண வாசகனுடைய இடத்துக்கு அகப்படாத இடங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப தாமரை குறியீடுகளா இருந்தாலுமே கூட, இப்ப தாமரை என்ற ஊர் எல்லாராலையும் ரிசீவ் பண்ணக்கூடிய, இப்ப நார்மல் இப்ப ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஓம் ஓம் நமோ நமோ அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு, மொத்தம் 24-25 தலைப்பு இருக்கு, அதில் ஓம் ஓம் நமோ நமோ. அப்போ சாதாரணமாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்போ ஏற்கனவே பயன்படுத்திய சொற்கள் தான். இப்போ தாமரை என்ற ஊரும் இருக்கு, அதாவது வந்து ஓம் ஓம் நமோ நமோன்றது ஏற்கனவே பழக்கப்பட்டது, ஓம் நமோ நம நமச்சிவாய இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ அந்த பழக்கப்பட்ட சொற்களை இந்த தலைப்பு கலைத்து போடுகிறது. இப்போ கலைக்கப்படாத தலைப்பு தாமரை என்ற ஊர் அதுவும் இருக்கு இந்த நாவலோட. இப்ப இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. அப்ப என்னன்னா, இனி இந்த நாவலை நீ எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தலைப்புகள் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மீனிங்குள்ள கொண்டு வர முடியாது, அது தன்னைத்தானே அழித்து கொள்கிறது. ஓம் நமோ நமோ அப்படின்னு சொல்லும் போது பழையவற்றையும் அழிக்கிறது, புதியவற்றை உருவாக்குது, அந்த புதியவற்றை இன்னொரு இடத்துல போய் தாமரை என்ற ஒரு சாதாரண ஒரு தலைப்பு கொடுக்கறதுனால அதை அழைக்குது. இதை ஒப்பிடும் போது அது காலியாகுது, அதை ஒப்பிடும் போது இதை காலியாகுது. தன்னைத்தானே தலைப்புகள் வழி அழித்துக் கொள்கிற இதுவாக அதுவாக அப்படிங்கிற எந்த ஒரு இடத்தையும் வாசகன் பிக்சடு மீனிங் சொல்லலாம். ஒரு பிக்சட் நிலையான அர்த்தத்தை நோக்கி நகரவிடாமல் தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிற ஒரு பிரதியாக அது இருக்கிறது. கதாபாத்திர விளக்கம் பாருங்க, அத்திரிகப்பாவை விளக்கும் போது அவன் வடிவமா ஒளியா இசையா முசல் பணியா சாரி இசையா இப்படி பலவாறு சொல்லப்படுது, ஒரு பெயரா இப்படிலாம் சொல்லப்படும். அப்ப அவனை எந்த மீனிங்ல அத்திரிக்கை பாவம் கொண்டு நிறுத்த முடியாம அளவுக்கு தள்ளப்படுது. அடுத்து கதாபாத்திர பெயர்கள் பாருங்க, முசல் பணி அத்திரிக்கப்பா, நீங்க காரண பெயரை கொண்டு வந்து விளக்க முடியுமா? அத்திரிக்கப்பாவுக்கு ஒரு தொல்காப்பிய காரண பெயர் சொல்லதுன்னு பேசக்கூடிய பழமைவாதிகள்ட்ட இப்ப வந்து அத்திரிக்கப்பாவுக்கு விளக்கம் கொடுப்பா, நீங்க எப்படிப்பா அந்த அத்திரிக்கப்பா பேர் வந்துச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்னு நீங்க பல இலக்கணத்தை கூட்டு இருந்தா நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்? முசல் பணி இப்படி ஊரு பேர் மன்றா பட்டினம், மன்றா இது ஏன் மன்றா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதான் அது மன்றா, இது ஏன் மன்றா அப்படின்னு சொல்லி எங்க வரவே எவனும் கால வைக்க முடியாது, அதான் மன்றா. இப்படி சாதாரண வழக்கத்துல இருக்கிற சொல்லாட்சிகளை ஒரு நுட்பமா எப்படி கையாளுறேன்? யதார்த்த இலக்கியம் என்ன செய்யணும்? சாதாரண சொல் அந்த அந்த உலகத்துல இருக்கிற அந்த நடைமுறை வாழ்த்துக்களை அப்படியே எடுத்து பயன்படுத்தும் போது, ஐயோ யான் ஊர் வந்துருச்சு, யான் இடம் வந்துருச்சுன்னு அவன் அதுக்குள்ள தன்னை ஒப்படைச்சுக்கிறான். ஆனா இங்கேயே இருக்குது, மறைந்திருக்கிற புதைந்திருக்கிற வார்த்தைகள்ல ஒரு எழுத்தை சேர்க்கிறது, ஒரு எழுத்தை நீட்டிக்கிறது, ஒரு எழுத்தை உடைக்கிறது, இது போற வேலைகள் தான் தமிழன் செய்யக்கூடிய. இங்க கார்சியா மார்க்கியஸ்னு ஒரு பேர் இருக்கும், அதுல வேற மாதிரி ஒரு ரெண்டு எழுத்தை மாத்தி போட்டிருக்கும். இப்ப இந்த மாதிரி வேலைகள்ல தான் வந்து தமிழன் அந்த எழுத்துக்கு முறைகள் இருக்குன்னு சொல்றேன். கதாபாத்திர பேர்கள் தொடர் அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு டிஃபரன்ஸ். இந்த தொடர் அமைப்பு நான் சிறுகதையில எங்கேயும் நான் வாச்ச மாதிரி எனக்கு தெரியல, அவருடைய சிறுகதைகளில் வெவ்வேறு விதமான தொடரமைப்பை நான் பார்க்க முடியும், ஆனால் இதில் இது ஒரு வித்தியாசமா இருக்கு. உதாரணத்துக்கு ரெண்டு நேரம் ஆரம்பத்தில் ஒன்னே ஒன்று வாட்சி காட்டுறேன் பாருங்க. அத்திரிகைப்பாவுக்கு 8 திசைகள் இருந்தாலும் அவைகளுக்கு பெயர் கிடையாது. ரைட், இது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருப்பினும் அப்படி ஒன்றும் விளக்க முடியாத கருத்தும் அல்ல. ஒன்னு சொல்லிட்டு
அதை அது கூடவே என்ன செய்யறது, இன்னொன்னு அப்படியே இன்னொன்னு சொல்றது, நிறைய அந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இவர்களின் இலக்கணங்கள் ஒன்று போல் தொடர்ந்தும் இன்னொன்றும் எழுதப்படும் ஆனால் வேற அளவு. இப்படி நிறைய இடங்கள் என்ன செய்யணும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை உடைக்கிறது, ஒரு எழுத்து இப்படி ஒரு திசையில இருக்கும்போது அந்த திசையை இன்னொரு திசையால மறுக்கிறது. அப்படிதான் வந்து ஒரு நிறைய இடங்களை நம்ம கவனிக்க முடிகிறது. சரி, அதுக்கப்புறம் அத்திரிகை பாவை ரெண்டு அத்திரிகை பாவை உருவாக்குறது, முசல் பணி மூன்றா உருவாக்குறது, இப்படி நிறைய இடங்கள்ல வந்து ரெண்டு கற்பனையும் நிஜத்தையும் கலந்து கலந்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை நிறைய செய்யறாரு. சொற்க சேர்க்கையில ஒரே ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லணும். வீடுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு நார்மலா வீடுனாவே நம்ம வீடுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன்னா நம்ம மனசுல இயல்பா என்ன ஓடும்னா வீடுக்கு அடுத்து அது அழகானதுன்னு சொல்லுவான், வீட்டுக்குள்ள இத்தனை அறைகள் இருந்ததுன்னு சொல்லுவான், வீடு அவனுடைய வீடுன்னு சொல்லுவான். இப்படித்தான் வழக்கமான ஒரு தொடர் அமைப்பு நம்ம மொழிக்கு நம்ம மூளைக்குள்ள இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடு என்னும் புதர் அப்படின்னு சொல்றாங்க, வீடு என்னும் புதர். இப்ப பாருங்க, இது மாதிரி நிறைய இடங்கள் நம்ம சுட்டி காட்ட முடியும். இப்ப வழக்கமா நம்ம மனசில் இருக்கிற ஒரு தொடரமைப்பை அது எப்படி இடம்பெயர வைக்குது பாருங்க, சிப்பண்ணு இதையும் அது அதை பழச இட பழசுங்கிற பழசு பழைய சென்டென்ஸ் அகற்றிட்டு மொழி அமைப்பை அகற்றிட்டு நம்மளுடைய மொழி கிடங்களை இன்னொரு மொழி அமைப்பை கொண்டு போய் புகுத்துகிற செயல் இது. இவருடைய முசல் பணியில் இருக்கிற நிறைய கட்டமைப்பு என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற மொழி கிடங்கை மாற்றுகிற செயல். ஏன்னா நமக்கு இலக்கியத்தினுடைய சாத்தியப்பாடுகள் என்னன்னா, இப்ப இலக்கியத்துல என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, அதுக்கு தமாளர் ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறாரு, அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லும்போது இதை பாருங்க, இலக்கிய படைப்பு வாசகனை உருவாக்குவதன் வழியாக எதிர்கால சமூகத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இவருடைய படைப்புகள்ல வாசகன் ஒரு அடிமை மனோபாவத்துல கிடையாது. இவருடைய படைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, இவருடைய படைப்பு வாசகனை சிந்தனையாளனாக மாற்றுது. இது கா முத்துகிருஷ்ணனுடைய சென்டென்ஸ். ஆமா, அவர் தான் சொல்றாரு இவருடைய கதைகள் சிந்தனையாளரை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே அப்ப வாசகனை கிரியேட்டிவா மாத்துது. அப்ப கிரியேட்டிவா மாத்தும் போது அவங்க கிட்ட இருக்கிற அடிமை குணம் வெளியேறும். இப்ப அடிமை குணத்தை வெளியேற்றும் போது அவன் எதிர்கால சமூகத்தை கட்டமைப்பனாவும் மாறிடும். இப்ப இந்த கதைகள் என்ன செய்யுதுன்னா, வழக்கத்துக்கு மாறாக இருந்த படைப்பாளரையும் படற்கையாக மாற்றி வைத்துக் கொள்கிறது. அதே நேரத்துல வாசகனை உள்ள தூக்கி போடுது. உள்ள தூக்கி போடுதுன்னா அவனையும் படற்கையில வச்சு. இப்ப ஒரு பிரதி இங்க இருக்கு, அந்த பிரதிக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல படைப்பாளன் இருக்கிறாரு, அந்த பிரதிக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வாசகன் இருக்கான். எல்லாருமே அகன்றுதான் நிக்கிறாங்க. இப்ப இந்த அகன்று நிற்கும் போது அவனுக்கு அந்த பிரதியில என்ன தேவையோ அவன் அவன் ஒரு சட்டியை வச்சிருக்கான். வாசகன் ஒரு சட்டியை வச்சிருக்கான் தன்னுடைய மூளைக்குள்ள. இந்த சட்டிக்கு என்ன தேவையோ அதை ஆப்பை எடுத்து மொண்டு அந்த சட்டிக்குள்ள போட்டுக்கிறான். அப்ப அது அதுக்குள்ள உள்ள ஒரு ஏற்கனவே சட்டி கொண்டிருக்கிற விஷயங்களும் அதுவும் சேர்ந்து ஒரு உரையாடலை ஒரு உள் உரையாடலை நிகழ்த்தி அவருடைய வாசகன் இருக்கிற அந்த பழமைவாதத்தை வெளியேற்றுகிற வேலையை செய்யும். இது தொடர் உரையாடல சாத்தியமாகக்கூடிய இதுதான் தமிழனுடைய பிரதிகள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு. அடுத்து புதிய தொடராட்சிகள், பயிர் போன்ற மக்கள், பாத்தி கட்டி திரிக்கல், மண்ணால் செய்த முகம், தோட்டத்துக்கு வந்தவர்கள், காற்றை உண்டு வாழும் முதியவன், வெள்ளி போல் முளைத்தவன், இதெல்லாம் பாருங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புதிய தொடராட்சிகள். இப்ப இதெல்லாம் என்ன செய்யும், பழமையை வெளியேற்றி புதிய ஒரு மொழி கிடங்காக மாறுவதற்கான விஷயங்கள். சரி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி கலைத்து போனதுல கதைகள்ல பாருங்க, இவருடைய இது ஒரு 25 பிரிவு இருக்குன்னா இங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா வாசிக்கலாம். கதையாடல் தொடர்ச்சியே கிடையாது. கதையாடல் எங்கேயும் தொடர்ச்சிகள் கிடையாது. காலங்களும் இடங்களும் குழப்பப்படுகின்றன. காலங்களும் இடங்களும் இந்த கதையில் ஒத்த தன்மையில் இல்ல, குழப்பப்படுகின்றன. பழமையும் நவீனமும் குழப்பப்படுகின்றன. இப்படி நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம். சாதாரண மக்கள் சில இடங்கள்ல தான் வராங்க. இப்ப யதார்த்த கதைகள் பல கதைகள் விளிம்பு நிலை கதைகள்லாம் எடுத்தீங்கன்னா தலித் கதைகள் சாதாரண மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா அது சாதாரண மக்களுக்கான கதைகளாக பேசப்படுகின்றன. ஆனால் இந்த நாவலில் சாதாரண மக்கள் மிக 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 குறைவாகத்தான் இடம்பெறுகின்றனர். ஆனால் சாதாரண மக்களுக்கான கதைகளே இந்த தலையிலாக்க இருக்குல்ல, இத நீ ஒரு கதையில ஒரு மக்களை பத்தி முழுசாக எழுதிதான், அவங்களுடைய வாழ்வியல் முறை எழுதிதான் அவங்களுடைய அவங்களுக்கு நீ வந்து விமோசனத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா, அந்த கேள்விக்கு இல்லை என்ற பதிலை முசல் பணி சொல்கின்றது. எப்படின்னா, மக்களை பாத்திரங்களாக இடம்பெற செய்வதன் வழியாக இங்கு மாற்றங்களை கொடுக்க முடியாது, வாசகரை உருவாக்குவதன் வழியாக தான் மாற்றங்களை உருவாக்க முடியும்.
இந்த கதையில தொழிலாளிகள், இரும்பு தொழிலாளி, நாடக பார்வையாளர்கள் அப்படின்னு சில ஆட்கள் தான் உள்ள வராங்க. ஆனா இந்த கதைகள் முழுக்க முழுக்க மக்களுக்கான கதைகளா இருக்கு. இந்த இடம் ஒரு இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, பழமையை மாற்றக்கூடிய இந்த தன்மை, அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப இவ்வளவு விஷயங்களையும் கலைத்து போடக்கூடிய இந்த நாவல் எந்த உருவாக்குது, எதுக்காக இப்படி கலைத்து போட வேண்டும் அப்படிங்கிறத நாம ஒரு சில கேள்விகளை கேட்கணும். உதாரணத்துக்கு இதுல வந்து ஏற்கனவே நான் கதை சொல்லிட்டேன், அத்திரிக்கப்பா இது இல்லை பெற அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல ஒரு கேள்வி, நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு பதில தேடும் போது நமக்கு ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அத்திரிக்கப்பா ஏன் ஒரு ஆணா இருக்கணும், அத்திரிகை தெகிமோலாங்கிற ஒரு நாடு, அதுல அத்திரிக்கப்பான்னு ஒரு முதலாவது அரசன், பல அரசரும் இல்லை ஒரு முதலாம் அவன் முக்கியமான ஒரு ஆளு, அவன்ல அவன் ஒரு ஆணா ஏன் இருக்கு, அவளுக்கு ஒரு பெண் 3300 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிறான் குசல் பொலி, அவையா ஒரு பெண்ணா பிறக்கணும், இது எனக்கு ஒரு ஒரு பெண்ணியம் சார்ந்த அல்லது பாலின அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியாக எனக்கு படுகிறது. சரி, அடுத்து இடை, இந்த நாவல்ல பழங்காலம் இருக்கு நிகழ்காலம் இருக்கு, இடைக்காலம் ஏன் இடம்பெறவில்லை? இந்த நாவலில் இடைக்காலம், சைவம், வைணவம், சித்தரக சிற்றிலக்கிய காலங்கள், நாயக்கர்கள், இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு நீண்ட காலப்பரப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது ஏன், இந்த திட்டமிடல் ஏன், இந்த நாவலில் இந்த திட்டமிடல் ஏன் செய்யப்பட்டிருக்கிறது? இப்ப இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சாதாரண மக்கள் குறைவாக இடம்பெறுவதால் நாவல் மக்களுக்கு எதிரானதா, அதை நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதே அத்திரிக்கப்பா, அத்திரிக்கப்பாவும் முசல் பணியும் நிகழ்காலத்துல ஏன் இல்லை, கடந்த காலத்துல இருக்கிற அத்திரிக்கப்பாவும் முசல் பணியும் நிகழ்காலத்துல ஏன் இடம்பெறல, இதுதான் இதனுடைய கேள்விகள். இதுக்கு நான் பதில் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில தேடி போனோம்னா, நாவலுக்குள்ள வந்து நம்ம அத்திரிய தெகிமோலாங்கிற ஒரு நாடு, அதுல அத்திரிக்கப்பான்னு ஒருத்தன் பிறக்கிறான், அந்த அத்திரிக்கப்பாவை வரையறுக்க முடியலன்னு சொல்லி சொல்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு 3303. ஏன்னா அது பழைய இலக்கியங்களை எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுது, அப்படி எழுதும் போது பல கற்பனைகளையும் அதுக்குள்ள சேர்த்து எழுதுது. சரிங்களா, இந்த அத்திரிக்கப்பாவை நம்ம வந்து எப்படி அதை அடையாளம் பண்ணிக்கலாம்னா, இவன் ஒரு தொல் கூறு, ஒரு தொல் அடையாளம், அதை நீங்க ஆணுன்னு வந்து அது இந்த நான் அது இலக்கண பிரதி பேர் நக்கீரர் எழுதிய அந்த இறைனார் அகப்பொருள் உரையில இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தகவல்ல இருந்தான் பின்னோக்கி வாசிக்கப்படுது நாவல். அந்த அத்திரிக்கப்பா வாசிக்கப்படுகிறான், அப்படி வாசிக்கப்படும் போது அந்த அத்திரிக்கப்பாவை வந்து இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, அவனை வந்து அவனுக்கு ஒரு ஆதி மொழி உண்டு, அந்த ஆதி மொழி தான் அவனை மற்ற எல்லா இது அடையாளம் இல்லை அடையாளம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரே ஒரு இடத்துல அவனுக்கு ஆதி மொழி இருக்குன்னு சொல்லுது நாவல். அப்ப அதன் அடிப்படையில் நம்ம அவனை ஒரு தொல் கூறா வாசிக்கலாம். ஏன்னா அந்த எந்த ஏன்னா ஆதி மொழி தமிழ் மொழி அல்ல, அதுக்கப்புறம் பிறக்கக்கூடியவன் முசல் பணி. இந்த முசல் பணி தொல் கூற நம்ம ஆண் பெண்ணுன்னு பிரிக்க முடியாது, ஆணுங்கிறது இறைனார் அகப்பூர்ல உரையில அதை ஆணா மாத்திக்குது கதை எழுதலுக்காக, ஆனா உண்மையிலே அவன் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் மாட்டாதவன், அது தொல்கூறு. சரிங்களா, நம்ம அப்படியே அதை வாசிச்சுக்கலாம். ஆனா முசல் பணி 3300 ஆண்டுகளுக்கு பிறக்கக்கூடிய முசல் பணி, அது அது அந்த காலமும் இடமும் இணைந்தவள், அதாவது திணை இலக்கியத்தினுடைய ஒரு பிறப்பு அவள், சங்க காலத்தினுடைய ஒரு பிறப்பு அவள். ஆனால் இந்த சங்க காலத்துக்குள்ளேயே அவள் பல சிந்தனைகளை உள்வாங்கி இருக்கிறாள். ஏன்னா கிறித்துவம் தான் காலத்தை வர்ணிக்குது, நம்ம சங்க காலத்தை கிபிக்கு 3 தான் நம்ம பிரித்து வச்சிருக்கோம். அப்போ அந்த சிந்தனைகள் உள்ள வருது, பிராமணிய சிந்தனைகள் உள்ள வருது, இப்படி எல்லா சிந்தனைகளும் கலந்தவளாக நமக்கு முசல் பண்ணியிருக்கிறான். அவளுடைய சிலையில பாருங்க, அவளுடைய சிலையில 5 கைகள் இருக்கும், 5 கைகள் என்பவை 5 திணைகள், அந்த 5 கைகள 3 கைகள் வெட்டப்பட்டிருக்கும், இந்த 3 கைகள்ல 2 கைகள் எதனுடைய அடையாளம்னா, ஒன்று மேகத்தினுடைய அடையாளமா இருக்கும், ஒன்று வந்து கடலுடைய அடையாளமா இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ எங்க எழுதி வச்சிருக்குன்னு தெரியல. அப்போ அது ரெண்டு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து குறிஞ்சி திணை, ஒன்று வந்து நெய்தல் திணை. இவன் இந்த கதையில பெரு முசல் பணியில 15 காதல்ல 2 காதல் இருப்பாங்க, அந்த 2 காதல்ல ஒருத்தர் நெய்தல் நிலத்தை சார்ந்தவன், ஒருத்தர் குறிஞ்சி திணையை சார்ந்தவன். ஏன் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இடம்பெறுதுன்னா, நமக்கு வந்து ஆதி நிலமாக இருக்கக்கூடியது கடலும் மலையும், மற்ற நிலங்கள்லாம் ஒரு வகையில் நீங்க சொன்னா செயற்கையாக வடிவமைக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம், மருத நிலத்தையோ பாலை நிலத்தையோ நமக்கு செயற்கையாக வடிவமைப்பதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். முளை நிலத்தை கூட சொல்லி பசுவினுடைய ஆதிக்கம் இருந்தது, இந்த குறிஞ்சியும் நெய்தலும் ஒரு ஆதி நிலக்கூறு, அந்த ஆதி நிலக்கூறை தான் காதலிக்க அவனை குறைவுடையவனா, குறைவுடையவன் மாற்றதுக்கு காரணம் அங்க பல கல்ச்சர்ஸ் கலக்கக்கூடியதாகவும் சங்க காலத்தை நம்ம பார்க்கறோம்.
அதனால அதுல வந்து நமக்கு வந்து அது குறைவுடையதாக காட்டப்படுகிறது. சரி, இவ இந்த முசல் பணி அப்பா கொஞ்ச காலத்துக்கு இவனு முசல் பணி கூட காவலுக்கு வராங்க, அதுக்கப்புறம் அத்திரிகப்பா இடம்பெறவே இல்லை. கதைக்கு பின்னாடி அத்திரிகப்பா வர்றதே கிடையாது. முசல் பணி ஒரு கூப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இருக்கிறான், அந்த வெள்ளிபோல் முளைத்தவன் வந்து காதலிக்கிறான், அவளை அடைஞ்சே தீர்வுன்னு நினைக்கிறான், அடைஞ்சிடறான். ஓலைச்சு உடையெல்லாம் வந்து பிற நாட்டுக்கு கடத்தப்படும் போது அவன் இல்லாமல் போயிடான். சரிங்களா, முசல் பணியும் அதே மாதிரி நவீன காலத்துல வரல. எந்த நவீன காலத்துல வரலன்னா, இங்க பெயர் வைக்கக்கூடிய ஒரு நவீன காலம் இருக்கு. நடித்து பழமையை போற்றக்கூடிய புதிய நகரம் உருவாகக்கூடிய ஒரு நவீன காலம் இருக்கு. பயணம் செய்யக்கூடிய, இறைவணக்கம் செய்யக்கூடிய, புனித பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருக்கு. புதிய நாவல் முயற்சிக்கான ஒரு காலமா இந்த நவீன காலம் இருக்கு. இங்க எங்கேயும் முசல் பணி டிராவல் பண்ணவே இல்லை. முசல் பணி சங்க காலத்திலுடைய அத்திரிகப்பா முடிஞ்சு போயிட்டான்னு வந்துருது. அத்திரிகப்பா சிவனுடைய அவையில் இடம்பெறான், அடுத்தடுத்து டிராவல் பண்றான், பல சிந்தனைகள் அந்த தொல்கூறுப்பா. இந்த முசல் பணி அப்படி சொல்லிடம்பாரு, முசல் பணியை பாதுகாக்கு அந்த தொல்கூறு அத்திரிகப்பா பாதுகாக்கிறான். அந்த அத்திரிகப்பா ஒரு கட்டத்துக்கு மேல டிராவல் பண்ண முடியல. சிவனுடைய அவையில நூல் வெளியேற்றத்தெல்லாம் டிராவல் பண்றான், அதுக்கப்புறம் அந்த தொல்கூறால டிராவல் பண்ண முடியல. தொல்கூறு புதைந்து போய் விடுகிறது நனவெளியாகி. அதுக்கப்புறம் முசல் பணி டிராவல் பண்ணிட்டே வந்திருக்கிறான். ஆனா முசல் பணி பல பிராமணிய சிந்தனைக்கும் நூல் ஏணி வெள்ளிபோல் முளைத்தவன் ஒரு பிராமணிய பின்னணியில நான் வாசிக்கிறேன். அந்த பிராமணிய பின்னணியில அவன் சமண மத சமண பௌத்த கருத்துக்கள் இன்ன பிற கருத்துக்களுக்கு அவன் ஆளாக்கப்படுறான். அதுல இருந்து அவன் பிரிஞ்சு வந்துடுறான், பிரிஞ்சு வந்தாலே தவிர. ஆனா அவன் வந்து நிகழ்காலத்துல எந்த வகையில் இடம்பெறான்னு இல்லை. ஆனா நான் என்ன இடம்பெறேன், நிகழ்காலத்துல வேறு வடிவங்கள்ல இடம்பெறதா நினைக்கிறேன். இடைக்காலத்தினுடைய ஆதிக்கம், ஏன் கதையில இடைக்கால இடம்பெறவில்லைன்னு ஒரு கேள்வி வச்சு பாத்தீங்களா. இடைக்காலத்தில் பிராமணிய சோழர்களுடைய ஆட்சியில பிராமணிகளுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடும்போது, இலக்கண இலக்கியங்கள் பிராமணிகளுடைய கைக்குள்ள போகும்போது அது என்ன மாறிடுதுன்னா, இந்த முசல் பணியும் அத்திரிகாவிற்கான இடங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றன அப்படிங்கறதுதான் இந்த கதை சொல்லாமல் விடப்பட்ட பகுதியாக நான் வாசிக்கிறேன். சொல்லாமல் விடப்பட்ட பகுதியாக வாசிக்கிறேன். இப்ப அந்த பின்னணியில ஆனா முசல் பணி சுத்தமா போயிருச்சா? இப்ப சித்தர்கள் இருக்கு, வேற சின்ன சின்ன கூறுகளா அந்த முசல் பணியும் அத்திரிகப்பாவும் டிராவல் பண்ணதானே செய்வாங்க அப்படிங்கும் போதுதான் இந்த வேறு வடிவங்கள்ல வெளிப்படுது. எப்படின்னா, மானம் ஒரு பிரபாகரன் உருவாகிற பின்னணியில் வெளிப்படுகிறான். ஒரு பிரபாகரன் உருவாகிறான். காரி துப்புதல்னு ஒரு சடங்கு துரோகத்தின் வரலாறாக தமிழிடம் வாசிக்கப்படுகிறது. முன்னாடி ஜமாலன் தோழர் வாசித்த அந்த திராவிட பின்னணியில அந்த பார்பரை வாசிச்சத ஐயா சொன்னாங்க. அத அதை சூழ்ச்சிங்கிறது வந்து காலகாலமா இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் வாசிச்ச பின்னணியில் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இந்த காரி துப்புதல் சடங்கு, இந்த துரோக பின்னணி இருக்குல்ல, அதுக்கு காரி துப்புதல் சடங்கு செய்யறாங்கல்ல, இதுக்கு காரணம் ஒரு எதிர்ப்பு உணர்வு தான். இந்த எதிர்ப்பு உணர்வுங்கிறது தொல் உணர்வு நிச்சி. மானம், மானத்தை காப்பதற்கு பிரபாகரன் ஒரு ஒரு ஆட்சியை உருவாக்குறான். அடுத்து வந்து எழுதப்படுது, புதிய வகை நாவல்கள் எழுதப்படுறது, சிலைகள் குறித்த சிந்தனை, தத்துவார்த்தமா சிலைகள் சிந்தனை பரவுவது, இப்படி பல விஷயங்கள்ல ஒரு மாற்று சிந்தனையில வெளிப்படுது. ஆனாலுமே கூட முழுமையாக முசல் பணி டிராவல் பண்ணல. அந்த முசல் பணியை எஸ்எம்ஓ எப்படி இனிமே பிடிச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணலாம்னு சொல்றாரோ, அதுபோல முசல் பணியை விமர்சனத்தின் வழியாக புதிய நனவெளிக்குள் புதைந்து போன அத்திரிகைப்பாவையும் அவளுடைய மகளான முசல் பணியையும் நாம் மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு இந்த பிரதியினுடைய எழுத்து முறை நமக்கு துணை செய்கின்றன. ஜேம்ஸ் ஆய்ஸ்னு பெயரை வைக்காதீங்கன்னு சொல்றது, இறைவனத்துல இறைவணக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நடித்தல்ல நடித்தல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, பழமையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அசமத்துவம் அப்படிங்கிற சிக்கல்கள், பயணம் செய்தல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விமர்சனமா முன்வைக்கிற கதைகள், இவ்வளவு ஒவ்வொரு டைட்டில். இந்த விமர்சனம் என்ன செய்யுதுனா, நிகழ்காலத்தை விமர்சிக்கிறது. இப்ப நிகழ்காலத்தை விமர்சிப்பதன் வழியாக ஒரு பக்கத்துல காரித்துப்புதல், மானம், சிலை எழுதப்படுதல், இப்படி பல விஷயங்களும் அது சொல்லுது. இப்ப ரெண்டையும் வச்சிருக்கு. இப்ப வாசகன் எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும், எதை விமர்சனமா எடுத்துக்கொள்ளணும், எதை ரிசீவிங்கா எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத வாசகனுடைய தீர்மானத்துக்கு அந்த கதை விட்டுருக்கு. இப்படி பல கதையற்ற கதைகளினுடைய தொகுதியாக அது இடம்பெறிருக்கு. அதே போல நான் இன்னொன்னு சொல்றேன், காலங்கள் இடங்களும் குழப்பப்பட்டிருக்குன்னு சொன்னேன், பழமையும் நவீனமும் குழப்பப்பட்டிருக்கு. ஒரே இடத்துல பழமையும் பல சாப்டர்ஸ்ல பழமை முசல் பணியோட பழமையான விஷயங்களை இன்றைய நவீன விஷயங்களோட போட்டு மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்ப இன்றைய நவீன காலத்துல அது பிரதியை வாசிக்கிற ஒருத்தனுக்குள்ள அந்த பழமை சிந்தனை எப்படி மீட்டெடுக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல முடியும்.
அவனுக்குள்ள இருக்கிற நனவிலி, நனவிலிக்குள்ள புதஞ்சு போன முசல் பண்ணி கூட அவன் வாசிப்பில் இருந்து திரும்ப அதை இலக்கிய அனுபவமாக மாற்றும் போது, அவன் ஏற்கனவே நனவிலி கூறோட அது உரையாடல் நிகழ்த்தும் போது அது வந்து மேலெழும்பி வரும். அப்ப நவீனமாகிய ஒரு புரட்சமுகத்தை ஏற்கனவே இருக்கிற புதைந்து போயிருக்கிற அகத்தை கொண்டு மீண்டும் கட்டமைக்கிற ஒரு பிரதியாக இதை வாசிக்கலாம். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லி இதை முடிக்கிறேன். நம்ம வந்து நாவல்ல ஒரு பழமை இருக்கு, பழமையில ஒரு தொல்கூறும் ஒரு சங்ககால கூறும் இருக்கு, அது முழுக்க முழுக்க புதைந்து போயிருக்கு, அது அகம். இது பழமை என்பது அகம். இன்றைக்கு ஒரு நவீன காலம் இருக்கு, அது முழுக்க முழுக்க சிதைந்து போய் கிடக்குது, தமிழர்களை காப்பாற்ற வக்கில்லாமல் கிடக்கிறது, அது வந்து புறம். இந்த புற சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதை எப்படி மாற்ற முடியும்னா வாசிப்பின் வழி மாற்ற முடியும். அந்த வாசிப்பை மொழி வழியில் நிகழ்த்தும் போது மாற்ற முடியும். அதை வாசிப்பாளர் புதிய வாசகரை சிந்தனையாளராக மாற்றும் போது அதை மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது அவருக்குள் உள் உரையாடல் நிகழும். அப்படி உள் உரையாடல் நிகழும் போது அவருக்குள் புதைந்து போயிருக்கிற அத்திரியப்பாவும் முசல் பணியும் வேறொரு வடிவங்களில் வெளிப்படுவார்கள். அப்படி வெளிப்படும் போது இங்க இருக்கிற புறங்கள் விளக்கப்படும். அதாவது புறங்களோடு உரையாடக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த அகம் கொடுக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பிரதி தான் அவ்வாறு எழுத்து முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பிரதி தான் இந்த பிரதி என்று சொல்லி இப்பொழுது முடித்தேன். இதை தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டிய பிரதி. நன்றி. ராஜா பணியை வந்து பல்வேறு அணுகுமுறைகளோடு கொண்டு போய் பார்த்தார். முதல் பணி அப்படிங்கிறதே அது அந்த நாவலையே நாம குறிப்பா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது ஒரு பொதுவான ஒரு குறிப்பிடா தரும். இதுல வரக்கூடிய 25 சின்ன சின்ன இயல்கள் சொல்ல முடியா, அந்த ஒவ்வொரு சின்ன இயல்கள் கூட என்ன செய்யும் சொன்னா அதுவுமே ஒரு ஒரு வகையான குறிப்பானாக இருந்து கொண்டு வேறொரு குறிப்பீடை வெளிப்படுத்தும். அப்ப ஒரு நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குறிப்பானுக்குள் வெவ்வேறு சின்ன இயல்களாக இருக்கக்கூடிய குறிப்பான்கள் உள்புகைந்திருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா நாவல் ஒரு குறிப்பீடை தருகிறது. இந்த சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கக்கூடிய இயல்கள் வந்து அவையும் வேறு ஒரு இதாக தெரியுது. அப்ப ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கிற போதும் தனித்தனியாக அகன்று பிரித்து பார்க்கிற போதும் மறுபடியும் சேர்ந்திருந்ததை பிரித்து பிரித்ததை மறுபடியும் இணைத்து பார்க்கிற போது வாசகன் என்ன செய்ய முடியும், அவன் அவனுக்கான ஒரு புதிய குறியை ஒரு அர்த்தத்தை ஒரு பொருண்மையை அவன் உருவாக்கி கொள்ள முடியும். இது இந்த நாவலுடைய ஒரு விசேஷமான தன்மையானது என்று ராஜாவினுடைய பேச்சிலிருந்து நான் இப்ப இதுல வந்து இப்ப நான் கேக்குறதெல்லாம் நீங்க உங்க மனசுல இந்த நாவல் குறித்து ராஜா மேலும் விளக்கம் தர வேண்டும் என்கின்ற நினைப்புல கேள்விகளாக முதல்ல கேட்போம், அதுக்கப்புறம் உங்களுடைய விளக்கங்களை வைங்க பார்ப்போம். ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நம்ம என்ன செய்யறது, ஒரு கலந்துரையாடல் மாதிரி அவருடைய உரையை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு உதவக்கூடிய தன்மையில நம்முடைய கேள்விகள் அமையட்டும். கேள்விகளாக முதல்ல கேட்போம். இப்போ என்னை பொறுத்தவரை நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இந்த நாவலானது அப்படியே வெளிப்படையான வரலாறாக சொல்லப்படாமல் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறையும் புனைவையும் இணைத்து கல்கி போன்றவர்கள் சொன்ன மாதிரி இல்லாமல் 3வது கட்டமாக இந்த மாதிரி வரலாறு வெறும் புனைவாக இல்லாமல் அதை மேலும் மிகுதிப்படுத்தக்கூடிய படிமங்களாக உருவங்களாக சொல்றதுனால வாசகனுக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவு அல்லது ஒரு பயன் ஏற்படும், இது ராஜா எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத நாம பின்னால அவர் இந்த கேள்வியை குறிச்சு வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அது இதா இருக்கும். இதை மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டீங்கன்னா இந்த நாவலுடைய அவர் ஏற்கனவே வாசித்த காரணத்தினாலையும் இந்த நாவல் பற்றிய விமர்சனங்களையும் அவர் உள்வாங்கிக்கிட்டதுனாலையும் நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து வேறொரு யோசனையில அவர் ஒரு கருத்தை நமக்கு அளிக்கக்கூடும். கேளுங்க பாப்போம். இப்போ யுவராஜா நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? ஆஹ்
இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் போட்டு நீ அதன் பிறகு கேட்கிறேன். முயல்கரு மற்றவங்க யார் இருக்காங்க? உதயன் சார் கேள்விகள் இருக்காங்களா? அதுக்கு உங்களால கேள்வியை சொல்லிட்டு உங்க விளக்கத்தையும் நீங்க கூடுதலா சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஐயா, ராஜா சொல்லும் போது தர்க்கம் அப்படிங்கறத பத்தி சில விஷயங்களை பேசினாரு. தர்க்கங்களோடு இல்லை அப்படிங்கறத மாதிரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது சரியா நான் கவனிக்கல. அந்த விஷயத்த நம்ம பேசணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து தகர்த்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப தர்க்கம் இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் போதும் கூட நம்மளால தர்க்கம் இல்லை அப்படின்னு நகர முடியாது. ஏன்னா இது எல்லா வகையிலுமே, அதாவது தர்க்கம் இல்லைங்கிற இடத்துலயும் தர்க்கத்தோடு தான் தகர்த்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப தர்க்கம் தகர்த்தப்படுவது அப்படின்னு சொல்றது இந்த நாவலுக்கான ஒரு அழகியல் உத்தியா நம்ம அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க பன்முகப்பட்ட பார்வையை கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த தர்க்கத்தை பிரேக் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப தர்க்கத்தை உடைக்கும் போது அது என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது நாவலுக்கான கூடுதல் வாசிப்பாளர்களை வந்து உருவாக்குகிறது. அப்ப பன்முகப்பட்ட பார்வையை உருவாக்குவதற்கான இடம் இந்த தர்க்கத்தை உடைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ராஜா சொன்னது மாதிரியான இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது அப்படிங்கறது ஒண்ணு இருக்குது. ஒரு 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 வடிவமைப்புக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமே ஒழிய, இது ஒரு வகையில அன்கன்ஸ்ட்ரக்ட்ஸ தான் நம்ம பார்க்க முடியும். இந்த படைப்பை முழுக்க நம்ம படிக்கும்போது இது ஒரு வகையான வடிவமைப்புக்குள்ளேயே வரல அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முதல் ஒரு 15 தலைப்புகளுக்கு உள்ள ஒரு மாதிரி வரலாற்றை சொல்றது, நீங்க சொன்னது மாதிரியான வரலாற்று நாவல் தான். இந்த வரலாற்று நாவல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல ஒரு தொடக்க நிலையில வரலாறுகளை சொல்வது மாதிரியான பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை வந்து சொல்லுது. ஆனா அதுக்கு பாதிக்கு மேல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எல்எல் தொனி, ஒரு நையாண்டி தன்மை, ஒரு வரலாற்றை வந்து இப்படி 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 எல்லாம் கட்டமைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியால ஒரு ஒரு கருத்துக்களை உருவாக்குவது முதலான பல விஷயங்களை இந்த நாவலுக்குள்ள இருந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன அப்படின்னா, தமிழ் சமூகம் எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு அவர்கள் அந்த 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 சிலை அப்படிங்கிற சிலைகள் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த தலைப்புல இருந்தே தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதற்கான ஒரு ஒரு பார்வை முறையை நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்க சிலைகள்னு எடுக்கிற விஷயம், சூத்திரங்களில் இருந்தபடி அழுத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு, அசமத்துவ வளர்ச்சி ஒரு விளக்கம், காதல் செய்யும் இன்னொரு முகம், அதே மாதிரி பழமையை ஒழித்த 8 கால்கள், சுயம் அழியாதபடி நடிப்பவர்கள், ஜேம்ஸ் ஜாய்ஸ் என்று பெயர் வைக்காதீர்கள், எழுதப்படாத நாவலின் பாத்திரங்கள், எல்லோரும் செய்த யுத்தம், காட்டி கொடுத்தவனை காரி துப்புவது, அதே மாதிரி அழிந்து போன ராஜாக்கள் வரலாறு, இந்த மாதிரியான சாரி ஓலைச்சுவடியில் ஒரு ராஜா, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஒரு ஃபியூச்சர் பிளானை வந்து சொல்ற மாதிரி இருக்கு. எதிர்கால திட்டத்தை தமிழ் சமூகத்திற்கான நீங்க சொன்னது மாதிரி, ராஜா சொன்னது மாதிரியான தமிழ் தன்மை, தமிழ் ஓர்மையை நினைவுபடுத்தக்கூடிய பகுதிகளா அந்த பகுதிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த இன்னைக்கு நம்ம சமகாலத்துல பார்க்கக்கூடிய அந்த அடையாள அரசியலை ஆகட்டும் சரி, அல்லது நம்ம எப்படியெல்லாம் பார்க்கப்படணும், இங்க வந்து அசமத்துவம் எல்லாமே ராஜா பேசிட்டாரு, அவர் பேசின அந்த விஷயங்கள்ல நானும் சில விஷயங்களை மட்டும் தொட்டு காட்டுறதுக்காக நான் அப்படி சொல்றேன். அப்ப அசமத்துவ வளர்ச்சி என்பது இங்க மேல் கீழாக இருக்கிறது, உயர்வு தாழ்வாக பார்க்கப்படுகிறது, இந்த மாதிரியான பின்னணியில இருந்து நம்ம அதை வந்து எல்லாமே வளர்ச்சின்னு தான் நம்ம பார்க்கப்படணுமே ஒழிய இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில பார்க்க கூடாது. அதற்காகத்தான் அவர் திரும்ப திரும்ப முசல் பணியை சொல்லும் போது அந்த அந்த 3-3 ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுட்டே இருக்கிறார். அப்ப 3ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவ்வளவு ஒரு வேல இயல் இசை நாடகமா, தமிழ் பின்னணியில இருந்து பார்க்கும் இயல் இசை நாடகமா நம்ம பார்க்கலாமா, அல்லது அந்த இந்த மும்மூர்த்திகள் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து பேசுறாங்களே அந்த மாதிரியான விஷயங்களா நம்ம பார்க்கலாமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு துணி வந்து அந்த 3ல அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
அப்ப இந்த தமிழ் சமூகம் நாடகர்களை நாடக நடிகர்களை போற்றக்கூடிய ஒரு ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முசல் பணி தன் மீது ஒருவன் வந்து அன்பு செலுத்துகிறான் அப்படின்னு சொன்னா நான் அதை எப்படி இயல்பான ஒரு உணர்வா புரிந்து கொள்வதா அல்லது நாடகத்தன்மை என்று புரிந்து கொள்வதா அப்படிங்கிற இடத்துக்கு கூட அவன் நகர முடியுது, அவன் வந்து யோசிக்கிறாளோ அப்படின்னு தோணுது. ஆக அந்த அடிப்படையில இந்த அசமத்துவ வளர்ச்சி அப்படிங்கிற பேசக்கூடிய பகுதியை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வகையிலான அந்த பன்மைத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பகுதிகளாக நம்ம வந்து புரிந்து கொள்வது. அதே மாதிரி சூத்திரங்களில் இருந்தபடி அழுத எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அந்த பகுதி பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொழி என்பது கருத்தை அழிக்க பயன்படும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மொழி என்பது ஒரு தட்டைத்தன்மையானதுன்னு வழக்கமா சொல்லப்படக்கூடிய அந்த கதை சொல்லல் முறையில இருந்து மாறி இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இல்ல அதை தாண்டி கருத்தை அழிக்க பயன்படும் பயன்படும்னு திரும்ப திரும்ப அறிவுறுத்துவது என்பது மொழியை நம்ம வேறு வகையில கையாளப்படணும் அப்படிங்கிற ஒரு 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 அறிவை வந்து இது வந்து புகட்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படி பார்க்கும்போதுதான் எல்லாமே அதே மாதிரி ராஜா சொன்னது மாதிரியான அந்த கிளைமேக்ஸ் அந்த நூலேணி அப்படிங்கிற அந்த வெள்ளி முளைத்தவன் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க கடைசியா வந்து ஏதோ ஒரு மந்திர தந்திரங்கள்லாம் செய்து அந்த முசல் பணியை வந்து வெளி சமூகம் ஆணாதிக்க அது தந்தை வெளி சமூகத்துக்கு நகர்ந்து அந்த அந்த பண்பையும் நம்ம நோக்கி புரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னது மாதிரி இந்த இடைக்கால அந்த பக்தி மரபு கை கொன்று விட்டது அப்படிங்கிற மாதிரியான பொருளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நூலேணி நூலேணின்னு தொடர்ந்து பல இடங்கள்ல வருது. அந்த நூல் எதை குறித்தானது அப்படின்னா நம்ம இந்த இலக்கியத்தை பொறுத்த இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நூல்கள் பற்றியான குறிப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். தொல்காப்பியம் முதல் கொண்டு சங்க இலக்கியங்கள் வரைக்குமான பல்வேறு நூல்கள் வந்து நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது ஒருவேளை நூலேணி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒருவேளை அறிவாரியா அறிவார்த்தமான கதாபாத்திரமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கான இடத்தை வந்து இந்த நாவல் உருவாக்கி தரும். அதே மாதிரி இன்னொரு வகையிலேயே அந்த நூல் என்பது ஒரு வகையான அடையாளம், ஒரு வகையான குறி, ஒரு வகையான சாதிய பின்புலத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வைக்கிறது. ஆக அந்த வகையில இது இது ஒரு வகையான தமிழ் தன்மையோ அல்லது மற்ற விஷயங்களையோ பேசக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு பார்க்க. அதே மாதிரி இந்த பழமைக்கும் புதுமைக்குமான இணைப்பு அல்லது விலகல் அப்படிங்கிறதையும் இந்த நாவல் வந்து தொடர்ந்து பேசுகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு மாதிரி இந்த தகர்ப்பு செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அப்ப இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பழமைக்கும் புதுமைக்குமான ஒரு 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 இணைப்பையும் செய்திருக்கிறது. அதே மாதிரி அதுல இருந்து விலகி போகக்கூடிய மனநிலையும் இந்த நாவல் வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே மாதிரி நடிகர்களை பற்றி பேசும்போது இந்த இங்க இருக்கக்கூடிய தமிழின மக்கள் நடிகர்களுக்கு பின்னாடி ஓடுவது என்கிற ஒரு ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவன் இரண்டு வகையான நடிப்பு அப்படின்னு இருந்ததும் போது இவங்க என்ன சொல்றாங்க, மூன்றாவது ஒரு வகையான நடிப்பு இருக்குது அதை பத்தி தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்பி நடிகன் தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட சூழல் தான், ஏதோ நடிகர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் மாதிரியான தோற்றத்தை திரும்ப திரும்ப உருவாக்குவது என்பது ஒரு 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 விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப தான் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நடந்த அரசியல் கூத்து, அதாவது சமீப காலங்களில் நடக்கக்கூடிய அரசியல் கூத்துக்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு தான் வந்து இயல்பான முறையில பிறக்கல, என்ன நான் வந்து கடவுள் அனுப்பப்பட்ட தூதர்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த வகையில இங்கே நடிப்பு தன்மை என்பது பன்முகைப்பட்ட பார்வையோட நம்ம வந்து பார்க்கணும், வெறும் வந்து இந்த நடிப்பா மட்டும் அதை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து வந்து வலியுறுத்துறக்கூடிய ஒரு நாவலா நம்ம பார்க்கணும். இப்ப தமிழ் இனம் வந்து நடிகர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்க எதையாவது உங்களுடைய பார்வைகளை மாத்துங்க. அவன் இடத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப தன்னை வந்து தகவமைச்சுக்கிட்டே இருக்கிறான், அதுதான் அவனுக்கான பலம். அவனோட இருப்பை தக்க வைப்பதற்கு அவன் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் அது. அப்ப அப்ப வந்து நம்ம இதை கூட புரிந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய இனத்தையோ அல்லது மொழியையோ நம்ம வந்து
அழிப்பதற்கும் பின்வாங்கிக் கொள்வதற்குமான ஒரு முறையா தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 சுட்டுதலை வந்து இந்த இடங்கள்லாம் சொல்லுதோ அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மேலை நாட்டையும் தமிழினுடைய அறிவையும் இணைக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு வரும்போது ராஜா சொன்னது மாதிரியான விஷயங்கள் இந்த ஜேம் ஜாய்ஸ் அப்படிங்கிற பெயர்களை வந்து வைப்பதா வேண்டாமா அப்படிங்கிறது. இது ஏன் இவர் முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, பல சமூகங்கள் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன, இந்த அறிவு கூட நம்ம கிட்ட இல்லை. இலக்கியங்கள் என்ன முன்மொழிகிறதோ, இலக்கியத்துல எது விடுதலை கூறுகளாக பார்க்கப்படுகிறதோ, இலக்கியம் மனித இனத்திற்கு தேவையான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் உருவாக்குகிற அடிப்படையில அங்க அரசியல் தத்துவங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆக அந்த வகையிலையும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அவர்கள் பார் வந்து பல்வேறு விதமான பெயர்களை வைக்கிறார்கள், டெரிடா என்கிற பெயர்களை வைக்கிறார்கள், காக்சியா மார்க்ஸ்வெல் என்கிற பெயர்களை வைக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப ஒரு ஒரு கருத்தியலை அடிப்படையாக கொண்ட பெயர்கள் வந்து உங்க பிள்ளைகளை வைக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அல்லாடுகிறார்கள், ஒரே மாதிரியான பெயர்களை வைக்காதீங்க, தயவு செய்து வேற வேற பெயர்களை வைங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான சூழல்கள் உருவாக்குறாரு. அப்ப இலக்கியத்திற்கும் சமூகத்திற்குமான உறவை உருவாக்குவதில் இந்த நாவல் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பின்னணியில இருந்துதான் நம்ம இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தமிழினுடைய வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு நாவலா நம்ம பார்க்கணும். அப்ப மொழி குறித்தான பார்வை இருக்கிறது, சமூகம் குறித்தான பார்வை இருக்கிறது, பண்பாடு குறித்தான பார்வை இருக்கிறது, அதே மாதிரி இலக்கியம் குறித்தான பார்வைகள் இருக்கிறது. ஆக இது மூன்றையும், அதாவது இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் அந்த நூலினுடைய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு போனோமா, ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். ஆண்ட ஆட்சியாளர்களுடைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இது எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு இது இன்னும் சொல்ல போனா ராஜா சொன்னது மாதிரியான சாதாரண மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இடத்திற்கு இது நகர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த நாவல் குறித்து நம்ம பேச முடியும் நான் நினைக்கிறேன். இப்படி பல விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா இந்த நம்ம அந்த இந்த போர்க்குற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நீ குற்றம் செய்திருக்கிறியா நான் குற்றம் செய்திருக்கிறியான்னு ஒவ்வொரு நாடும் கண்டுபிடிக்கதே ஒழிய அந்த குற்றத்தை தடுத்து நிற்பதற்கான சோர்ஸ் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கப்படலை அப்படிங்கறதுதான். அப்ப அந்த சூழலில் இருந்தும் கூட இந்த வரலாறு எப்படி நம்ம பார்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு கேள்வியாகவும் வாசகருக்கு மத்தியில பல்வேறு சஞ்சலங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாவலாகவும் இந்த நாவல் வந்து உருவாக்கி இருக்குது அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேங்க. இந்த அளவுக்கு நான் முடிச்சுக்கிறேங்க, நன்றிங்க. ராஜாவினுடைய தொடர்ச்சியாக பேராசிரியர் முத்தையன் அவர்கள் இந்த நாவலுக்கு வந்து வெவ்வேறு விதமான வாசக எதிர்வினையை, வாசக அர்த்தங்களை எவ்வாறு உருவாக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு